வணக்கம் நேர்களே, நம்ம இன்றைக்கி அனலக்ஷ்மி கிச்சனில் பார்க்க போகிறது பருப்பு தாளிக்கிறது எப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி வந்து துவரம் பருப்பை நமக்கு தேவையான துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூணு பேருக்கு தேவையான எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு தக்காளி, ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயத்தை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீட் வாக்கில் கட் பண்ணணும், பெரிய வெங்காயம் இதை செஞ்சு போட்டுறாதீங்க. சின்ன வெங்காயத்தை எப்படி கட் பண்ணி போடுங்க, தாளிக்கிறது கருவேப்பில, வரமிளகா, அது போக நம்ம கடுகு எல்லாம் போட போகிறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம பேனில், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நல்ல பேனில் கல்லெண்ணையும் போட்டிருக்கேன், நெய்யும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக நெய் போட்டிங்கன்னா பருப்போட டேஸ்ட் தெரியாது, அதனால கொஞ்சம் கடலையும் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கான கடுகு போட்டுக்கலாம். இது சில பேர் வந்து பருப்பு பொடி போடுவாங்க, நான் வந்து உங்களுக்கு பிளெயின் பருப்பு தாளிச்சு காட்டுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சீரகத்தை போட்டுக்கலாம். பருப்புங்கிற காரணத்தினால கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசம் இருக்கும். ஸோ அதனால் பொறிக்கும் போது நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டோம்னா வரமிளகா கருவா தேவையான அளவுக்கு போட்டுட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ பருப்புன்னு தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்க போகிறோம். அப்படிங்க பட்சத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு வந்து இப்பயே போட்டுட்டோம்னா வெங்காயம் வளர்த்துங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இவ்வளோ போடுறேன். இந்த பருப்பு கம்மியாக தான் பெசிஞ்சு சாப்பிட போகிறோம். காயெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் கூட போடணும். தேவைப்பட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காயெல்லாம் போடல இல்லைங்களா. இப்போ பாருங்கள் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது முழுசாக போட்டுறாதீங்க சின்ன வெங்காயம், ஏன்னா பருப்பு இல்லையா நல்லா இருக்காது. இது மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு பொடி அப்படி ஏதாவது போடணும்னா இந்த டைமில் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு எடுத்து போட்டிக்கணும். பருப்பு வந்து ஆல்ரெடி வந்ததுனால இதோட வந்து ஜெல் ஆகணும், அவ்வளோதான். இந்த டைம் போடணும் நம்ம. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பியே போட்டலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்க வீட்டில் உங்களுக்கு பருப்பு எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கறியாக சாப்பிடுவாங்க. நான் பாருங்க மீடியமாக வச்சுருக்கேன். ஒரு நேரத்துக்கு தான், ஏன்னா புளி ஊற்றல இல்லைங்களா, வீணாக போயிடும். ஒரு நரைச்சிட்டு வந்துடும். நீங்கள் ஈவினிங் நைட்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது போதும். இது நல்லா ஒரு இடம் கொதிச்சிருச்சுன்னா, எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சுன்னா அது வரைக்கும் மூடி வைப்போம். முடிஞ்சிருச்சு. மணித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியது. பாருங்கள் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட நெய்யெல்லாம் மேலே வந்துட்டு இந்த டைமில் மல்லித்தலை போட்டு உடனே பரட்டு பரட்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நெய் விட்டு சாப்பிடலாம். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, பாவக்காய் ஃப்ரை, எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல டார்க்காக உள்ளது பீட்ரூட் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.